ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் குப்தா லிட்ரேச்சர். ஸோ டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இல்லை சிஏபிஎஃப் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு குப்தா லிட்ரேச்சர்ஸ் இல்லை இந்த மாதிரி லிட்ரேச்சர்ஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு க்வெஸ்சன் எங்கேயாச்சும் வரும். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட எக்ஸாமில் நீங்கள் இந்த க்வெஸ்சன் வந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கிற இதிலலாம் பார்த்தீங்கன்னா, வெறும் போயட்டோடைய நேம் அண்ட் அவங்க என்ன புக் எழுதினாங்க இவ்வளோ போதும் டிஎன்பிஎஸ்சிக்கு. அண்ட் அதே யூபிஎஸ்சியாக இருந்துச்சுன்னா அதுக்கும் உள்ளே போயிட்டு நீங்கள் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ், ஏதாவது இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் அந்த புக்கை பற்றி, இல்லைனா அது எந்த கிங்கோட பீரியடில் எழுதினது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போயட் பண்ணினி, அவர் எழுதின புக் அஷ்டத்யாயி. செகண்ட் போயட் பதாஞ்சலி, அவர் எழுதின புக் மகாபாஷ்யாயா. பாஷ அப்படின்னாலே லாங்குவேஜ்னு நமக்கு தெரியும், ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரோகோமியா, சந்திர வியாகரம், சந்திர சந்திரன் வருது, ஸோ நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காளிதாசா, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு போயட். இவர் வந்து சந்திரகுப்தா டூவுடைய கோட் போயட்டாக இருந்தார். சந்திரகுப்தா டூங்கிறவர் சந்திரகுப்த மௌரியாங்கிறவரும் வேறு வேறு ஆள் ராஜாக்கள். ஸோ சந்திரகுப்தா டூவை வந்து விக்ரமாதித்யா அப்படின்னும் நம்ம சொல்லலாம், அவருடைய இன்னொரு பேர் அது. இவர் காளிதாசா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அதில் வந்து கொஞ்சம் புக்ஸ் இதெல்லாம் சகுந்தலா, மாளவிக அக்னிமித்ரா, விக்ரம ஊர்வசியம், மேகதூதா, ரகுவம்சா, குமார சம்பவா, ரித்து சம்ஹாரா. இவருடைய புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கு சேர்ந்து சேர்ந்து வர மாதிரி இருக்கும். மாளவிகா, அக்னிமித்ரம், இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த போயட் நாரதா, இவர் எழுதின புக் விஷ்ணு, மத்ஸ்யா, வாயு, புராணா, பகவதா. ஸோ இதெல்லாம் அவர் எழுதின புக்ஸ். நான் இதில் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அது வேறு வேறு போயட் எழுதினது கிடையாது, நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து சிக்ஸ்த்து ஒன், விஷாகதத்தா. விஷாகதத்தா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போயட். இவர் எழுதின புக் தேவி சந்திரகுப்தம் முத்ர ராட்சசம். தேவி சந்திரகுப்தம் சந்திரகுப்த மௌரியாவை பற்றி எழுதினது, அவரும் அவருடைய ஒய்ஃபும் பற்றி எழுதின புக் அது. முத்ர ராட்சசாங்கிறதும் சந்திரகுப்த மௌரியா அண்ட் கௌடில்யா எப்படி வந்து அவங்க அரசமைச்சாங்க அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கிற புக் தான் முத்ர ராட்சசம். அதுக்கடுத்து சுத்ரகா, சுத்ரகா எழுதினது மிர்ச்சக்கடிகா. ஸோ காக்கா அப்படின்னு முடியுது, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பராவி, பராவி எழுதினது கீர்த்தர்ஜுனியா. அடுத்து தண்டின், தண்டின் எழுதின புக் காவிய தர்சனா, தாசகுமார சரிதா. அதுக்கடுத்து வசவதத்தா, வசவதத்தா எழுதின புக் சுபந்து. விஷ்ணு சர்மா, விஷ்ணு சர்மா ரொம்ப ஃபேமஸான போயட். இவர் எழுதுனது பஞ்சதந்திரா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பஞ்சதந்திர கதைகள் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த புக் தான் அது. அதுக்கடுத்து அமர சிம்ஹா, இவர் எழுதின புக் அமரகோஷா. அமரா அமரான்னு வருது, நீங்கள் கன்ஃபியூஷனே இல்லாமல் இதை ஆன்சரை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஆரியபட்டா, ஆரியபட்டியம் இவர் எழுதின புக்கு. வராஹ மிஹிரா, இவர் எழுதின புக் பேர் பஞ்ச சித்தாந்திகா அண்ட் பிரஹத் சம்ஹிதா, ரெண்டு புக் எழுதியிருப்பார். வாகபட்டா, இவர் எழுதின புக்கு அஷ்டங்க சங்கிரஹா. ஸோ இதோட நம்ம வீடியோட எண்ணுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும், வேறு ஏதாச்சும் கம்பைலேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.